மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மலர்விழி. ஜிசிசி யூடியூப் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் 10th மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். அணிகள், புது பாடம், புது டாபிக். இது வரைக்கும் நீ எந்த வகுப்புலையும் படிக்கலை, ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாடம் நம்ம பார்க்க போகிறது. இது வந்து இப்போது உனக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் போகிறேன், அங்கே இருக்கவங்களில் எத்தனை பேர் வந்திருக்காங்க கொஞ்சம் அப்படியே கவுண்ட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நம்ம என்ன செய்வோம்? எத்தனை ரோ போட்டிருக்காங்க, எத்தனை சேர்ஸ் இது ஒரு ரோவில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே அலைன் பண்ணி நம்ம, ஓ 10 ரோ இருக்குது, 20 ரோ இருக்குது, 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், அப்போ ஒரு 200 பேர் இருக்காங்க. டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும்னா எப்படி? இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம சொல்கிறோம்? அந்த ரோஸையும் எத்தனை பேர் இருக்காங்கன்றதையும் நம்ம வந்து அந்த சார்ட்ஸ் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? எவ்வளோ பேர் இதில் மேக்ஸிமம் அகாமடேட் பண்ண முடியும், உன் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ரோவில் வந்துட்டு ஒரு 4 பெஞ்சு போட்டிருக்க, அப்போ வந்து 4 செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், காலமாக நீ பிரித்து உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன், மொத்தம் இதில் 16 பெஞ்சஸ் இருக்குது, ஸோ ஒருத்தர் ஒரு இதில் வந்துட்டு 4 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம கிளாஸோட மெம்பர்ஸ் நம்ம சொல்லிடும். அந்த மாதிரி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த டேட்டாஸை இதை பார்த்தோன்னு உனக்கு என்ன தெரியுது? இந்த டேபிள் பார்த்தோன்னு உனக்கு என்ன தெரியுது? ஆ, வனிதாங்கிறவக்கிட்ட 12 ஸ்டோரி புக் இருக்குது, அதே நேரத்தில் ராதா கிட்ட 27 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது, கோகுல் கிட்ட 7 ஸ்டோரி புக் இருக்குது, கீதா கிட்ட 10 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. நோட் புக்குன்னு பார்த்தா வனிதா கிட்ட 20, ராதா கிட்ட 17, கோகுல் கிட்ட 11, கீதா கிட்ட 12. பென்சில்ஸ் பார்த்தா உங்களுக்கு வனிதா கிட்ட 4, ராதா கிட்ட 6, கோகுல் கிட்ட 4, கீதா கிட்ட 5. ஒரு ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸை, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப எளிமையாக நம்ம டக்குன்னு நம்ம வந்து தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஆரேக்குள்ளே ஒரு டேப்லெட் ஃபார்மில் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் இதையே அப்படியே எடுத்து நான் ஒரு ரெக்டாங்குலர் ஆரேக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எடுத்து எழுதிக்கும். அதே டீட்டெயில்ஸ் தான் இது பார்த்தோன்னே. இந்த மாதிரி எடுத்து எழுதக்கூடிய விஷயங்கள் எங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அணிகள் சொல்கிறோம். தமிழில் அணிகள், இதில் வந்து மேட்ரிக்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் 12, 24 இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோ 27, 76 இருக்குது. பார்த்தோன்னு நம்ம சொல்லிடலாம். தேர்ட் ரோவில் 7, 11, 4 இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த் ரோ 10, 12, 5. இந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ ரோ வைஸ் எடுத்து எழுதிட்டோம். இதே நம்ம இது ஹாரிசாண்டலாக இருக்குது இல்லையா, ஹாரிசாண்டலாக சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தா வெர்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு காலம். அப்போ ஃபஸ்ட்டு காலமில் என்னெல்லாம் இருக்குது, 12, 27, 7, 10 இருக்குது. செகண்ட் காலமில் என்ன இருக்குது, 20, 17, 11, 12. அப்புறமா தேர்ட் காலம் என்ன இருக்குது, 4, 6, 4, 5. அப்போ ரோ வைஸாகவும் நம்ம டேட்டாஸ் பார்க்குறோம், அதே மாதிரி காலம் வைஸ்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஹாரிசாண்டலாக எழுதுனா அது ரோவில் சொல்கிறோம், அப்புறம் காலம் வைஸ் இருக்கக்கூடிய நம்ம வெர்டிக்கலாக இருக்கிறத வந்து காலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு அந்த நம்பர்ஸை எழுதுறதை தான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இது எங்கெல்லாம் நமக்கு பயன்படுது, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம நம்பர்ஸ்ன்றிட்டோம், அப்போ எல்லா எங்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பயன்படுதோ எல்லா இடத்துலையும் அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் நமக்கு பயன்படக்கூடியது தான். சரி, அதர் சப்ஜெக்டில் பயன்படுதா? ரொம்ப ரொம்ப. எங்கன்னா இப்போ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஒரு சிம்பிள் நம்ம ஒரு சுவிட்சு போடுறோம், லைட் எரியுது, அங்கே என்ன ஆகுது உனக்கு, அந்த மின்னாற்றல் எலக்ட்ரிக் பவர் என்னவாகுது, லைட்டாக மாறுது, ஒளி ஆற்றலாக மாறுது இல்லையா. அப்போ அதுக்கு இன்பிட்வீன் அதில் ஒரு பேக் பிஹைண்டில் வந்து என்ன இருக்கும், ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உனக்கு எப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம வாட்டர் டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டு விட்டுறோம், தண்ணி பாட்டு கொட்டி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிலர் வந்து அலாரம் செட் பண்ணியிருப்பாங்க, அது ஃபுல் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரியான அதுக்கான பேக் பிகைனில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லேயும் இந்த மேட்ரிசஸ் தான் பயன்படுது. அடுத்து இது என்ன உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவதார். என்ன படம் இது, ஒரு
3D இமேஜ் இல்லையா இந்த 3D இமேஜ் ஆக்சுவலா நம்ம 3D ஃபிலிம்ல ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கறோம் நம்ம எதில பார்க்கறோம் ஒரு 2D ஸ்கிரீன்ல தான் நம்ம பார்க்கறோம் இப்படி அந்த 2D ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கிறதுக்கு உதவுறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட்டுப்பாங்க இல்லீங்களா அந்த புரோகிராம் எழுதுவாங்க இல்லீங்களா அந்த புரோகிராம்லயும் நமக்கு எதுதான் பயன்படுது அப்படி பார்த்தா என்னது மேட்ரிசஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அணிகளை அப்புறம் நீ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லை நீ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது உனக்கு ஹோல் பிக்சர்ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளர் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்க்ரீன் அப்போ எந்த அளவுக்கு நமக்கு தேவை இப்போது ஒரு ஃபுல் இமேஜாக இருக்கட்டும் ஒரு ஃபுல் இமேஜாக நம்ம வந்து பிளராக மாற்றுறதா இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒரு பார்ட் ஆஃப் இமேஜ் மாற்றலாம் இப்போ ஒரு பார்ட் மட்டும் சில இதெல்லாம் வந்து யாரும் டிவியில் நியூஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க பிளராக மாற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றுறதா இருக்கட்டும் அப்படி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன்லாம் எது பயன்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அணிகள் தான் பயன்பட்டுருக்கு அணிகளை பயன்படுத்தி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அதனுடைய ஃப்ரண்ட் வியூ காட்டணுன்னா என்ன மாதிரி கால்குலேஷன் போடணும் அதனுடைய பேக் வியூ காட்டணும் இல்லை டாப் வியூ காட்டணும் இல்லை சைட் வியூ காட்டணும் பாட்டம் வியூ இந்த மாதிரி எந்த வியூ காட்டும்போது ஒவ்வொரு விதமான கால்குலேஷன்ஸ் மாறும் இல்லைங்களா அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லேயும் நமக்கு எது தான் பயன்படுதுன்னா அணிகள் தான் பயன்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சீக்ரெட் கோட் எழுதுறோம் இப்போ பாஸ்வேர்டெலாம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்ரிப்ஷன் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து அந்த குறிகளை வந்து நம்ம கோடிங் போட்டு நம்ம மாற்றி எழுதுவோம் இப்போ நம்ம கியூஆர் கோடு கூட எடுத்துட்டோம் அதனுடைய அந்த கோடிங்ஸை நம்ம மாற்றி எழுதுறதுக்கு அந்த மேட்ரிசஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த ரிவர்ஸில் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோடிங்ஸ்லாம் எழுதுகிறாங்க அப்படின்றது அடுத்தது பார்த்திங்கன்னா சரி அந்த கிராஃபிக்ஸ் செக்ஷன்லாம் மேத்ஸ்லையா சயின்ஸ்லையா அப்படின்னு பார்த்தா ஜியாகிரஃபியில் பயன்படுதான்னா நில அதிர்வுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இப்போது பூமியில் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள் இல்லை கேஸ் எங்கே இருக்குது ஆயில் எங்கே இருக்குது அந்த மாதிரியான அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சர்வே எடுப்பாங்க அந்த சிஸ்மிக் சர்வேன்னு சொல்லுவாங்க அதை எழுதுறதுக்கும் அதை கணக்கீடுகளுக்கும் இதை அணிகள் தான் நமக்கு பயன்படுது அடுத்தது இங்கே விளையாட்டுன்னு எடுத்துக்கோங்க ரோபோட்டிக்ஸ் ரோபோட்ஸோட ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா எப்படி மூமெண்ட்ஸு அந்த மூமெண்ட்டோட அதை கணக்கு பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எப்போ கை தூக்கணும் இல்லை எப்போ அந்த மூமெண்ட்டு டவுன் ஆகணும் ரைட்டில் போகணும் லெஃப்டில் போகணும் அந்த மாதிரியான அந்த கணக்கீடுகளுக்கும் மூமெண்ட்ஸுக்கும் வந்து கண்டறிகிறதுக்கு இந்த மேட்ரிசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூமெண்ட் நம்ம சொல்கிறோம் இப்போ நானே எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் வச்சுக்கோம் நான் வந்து 10A இங்கிலீஷ் மீடியத்துக்கும் போகிறேன் தமிழ் மீடியத்துக்கும் போகிறேன் அதே சமயம் நம்ம மூணு பேருக்கு லிங்க் இருக்குது அதே சமயம் நான் 9th போகிறேன் ஸோ என்னுடைய 10th standard 9th லிங்க் இல்லை இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கேன் மூணு பேருக்குமே காமனாக இருக்கேன் இல்லை இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இப்போ ஃபுட்பால் விளாட்றாங்க ஃபுட்பாலில் வந்து இப்போ 3rd member அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2nd பாஸ் பண்ணுறாங்க 2nd person வந்து 3rd person பாஸ் பண்ணுறாங்க அகைன் சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணணும் அந்த மூமெண்ட்லேயே என்ன பண்ணிட்டு வராங்க ரொட்டேஷனில் மூணு பேர் பாஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இவர் அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி ஃப்ரெண்டில் போவாங்க இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்களேன் இப்போ 1 வந்து யாரோட கனெக்ட் ஆகிட்டு 2க்கும் 3க்கும் அதே மாதிரி 2 எடுத்தீங்கன்னா 1 and 3 அடுத்து 3 பார்த்தீங்கன்னா 1, 2, again 4 ஆனால் 4 பார்த்தீங்கன்னா 1, 3 இப்படி நம்ம அதை அந்த வேல்யூஸை எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணி எழுதி கால்குலேட் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் நம்ம ப்ரோக்ராமாக மாற்றுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா மேட்ரிசஸ் தான் யூஸ் ஆகுது
இந்த கிராஃபை பாருங்க எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல சிஸ்டம்ல ப்ரோக்ராம் எழுதும் போது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உனக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாமே நம்பர்ஸ் 1 to 9 எடுக்க மாட்டோம் 0 to 9 கிடையாது அதில் வந்து 0 and 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்போ எப்படி அதில் கோடிங் எழுதுவாங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இப்போ ஏ பர்டிகுலராக எடுத்துக்கோமே எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ எது கூட அது கனெக்ட் ஆகுதோ அதுக்கெல்லாம் வேல்யூ 1 ஆகாததுக்கு 0 இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எங்கே போகுது பிக்கு கனெக்ட் ஆகிருக்கு ஸோ பியில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் அதே மாதிரி ஏ வந்து வேறு எங்கே ரூட் போட்டிருக்காங்க சிக்கு போட்டிருக்காங்க ஸோ சியில் 1 அப்போ ஏ வேறு எங்கேயாவது கனெக்ட் ஆகுதான் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை டி கூடவோ இ கூடவோ இல்லை அதனால் மற்ற ரெண்டு இடத்துலையும் ஏ ஏக்கு ஏவே இருக்கான்னு பார்த்தா ஏக்கும் ஏவுமே கனெக்ட் ஆகல ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு 0 டியில் 0 இயில் 0 இப்போது இன்னொன்று பார்க்கலாம் டி பாருங்கள் இப்போ டி வந்து டிக்கே கனெக்ட் ஆகிட்டு இல்லைங்களா அப்போ அங்கே என்ன வரும் டிக்கு நேராக 1 இருக்குது பாருங்கள் ரைட்டா அடுத்து டி வந்து ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ ஏ காலுக்கு நேராக அந்த டி ரோ அண்ட் ஏ காலம் அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது ரைட்டுங்களா அதுக்கு அடுத்தது டி வந்து எங்கே இ கூட கனெக்ட் ஆகுது ஸோ இ காலம் பாருங்கள் டி ரோவில் இ காலமில் 1 இருக்குது ரைட்டா அப்போது மற்ற பியும் சிக்கும் 0 0 இருக்குது இப்போ இ எடுத்தீங்கன்னா வேறு யார் கூடவும் அங்கே கனெக்ட் ஆகலை ஸோ எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகலை அப்போ எல்லா இடத்துலையும் என்ன வந்துடும் இ வந்து தனியாக யூனிக்காக தனியாக இருக்குது ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் 0 0 போட்டுடும் ஸோ இது மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நம்ம வந்து அந்த கோடிங் எழுதுறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை தான் யூஸ் பண்ணுறோம் ஆர்எஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் நமக்கு வந்துட்டு மேட்ரிக்ஸஸ் பயன்படுது இப்போ ஒரு மேப்பாக இருக்கட்டும் வேர்ல்டு மேப்பாக இருக்கட்டும் லாங்கிடியூட் லேட்டிடியூட் சொல்லுவாங்க கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த கிராஃபிக் கணக்கு எந்த பகுதியில் அந்த நிலப்பரப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அப்போது என்ன இதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோம்னா எ மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் ஆரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்குள்ளே எழுதக்கூடிய நம்பர்ஸை எலிமெண்ட்ஸ் அதனுடைய எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் உறுப்புகள்னு தமிழில் சொல்லுவோம் ஸோ இதை வந்து ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால் ரோஸ் இல்லையா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஹாரிசாண்டலாக எழுதக்கூடியதை ரோஸ்ன்னு சொல்கிறோம் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால் காலம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலிமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் அடுத்து ஹாரிசாண்டல் வந்துட்டு ரோஸ்ன்னு சொல்கிறோம் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்துட்டு காலம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என கூறுகிறோம் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறைகள் நிறை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை உறுப்புகள்னு சொல்கிறோம் சரியா சரி இதில் எப்பயெல்லாம் வரலாம் என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் எனி திங் நம்பர்ஸ் போது ஹோல் நம்பர் இன்டீஜர்ஸு நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே அது உள்ள அடங்கிடுது இல்லைங்களா அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸு என்ன நம்பர்ஸு ஃப்ராக்ஷன்ஸு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் போடு என்ன கால்குலேஷன்ஸுக்கும் நம்ம எந்த மாதிரியான ஒர்க்கு எந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் ஸோ மேட்ரிக்ஸில் எந்த மாதிரியான எண்கள் வேணால் வரலாம் அதுதான் சரி இப்போது நம்ம இதை எப்படி எடுத்து எழுதுறது அதனுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ முதலே பார்த்தோம் இது வந்து ரோ வைஸ் சொல்கிறோம் அதே மாதிரி காலம் வைஸ் சொல்கிறோம் அப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு அப்படி ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுங்கிறத எப்படி சொல்வோம் எப்போவுமே இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆல்ஃபபெட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் சொல்வோம் நம்ம அதே மாதிரி உள்ளே எழுதும்போது ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுங்கிறது என்னது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் நம்பர் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது nth காலம் மொத்தம் வந்து n காலம்ஸ் இருக்குது இதில் அப்படின்றத சொல்லுவோம் அதே மாதிரி ரோப்போ சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு ஒன் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது
எம் ரோஸு, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதை வந்து ரோஸ் எல்லாத்தையும் நம்ம எம்னு சொல்கிறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து காலம்ஸை என்னு சொல்கிறோம். அப்போ எம் இன்ட்டு என் காலம்ஸ் இருக்குது. அப்போ இதில் சொல்லும் போது எப்போவுமே ரோஸை ஃபஸ்ட்டாகவும் காலம்ஸை செகண்டாகவும் சொல்கிறோம். சரி, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த இதில் ஏ ஈக்குவல் டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா அதுக்கப்புறமா சைன் தீட்டா. இது என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு? எத்தனை ரோஸ் இருக்குது இதில்? வெரி குட். எத்தனை ரோஸ் இருக்குது? ரெண்டு ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? சூப்பர், ரெண்டு காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோடய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? ரெண்டு ரோ ரெண்டு காலம், டூ இன்ட்டு டூ இல்லைங்களா? சரி, இதில் சொல்லுங்கள், இதில் சொல்லுங்கள் என்ன வருது? எத்தனை ரோஸ் இருக்குது? ஒன் டூ த்ரீ. அப்போ இதில் எத்தனை ரோஸ் இருக்குது? த்ரீ ரோஸ் இருக்குது இல்லைங்களா? அடுத்து எத்தனை காலம்ஸ் இருக்குது? டூ காலம்ஸ் இருக்குது. அப்போது இதனுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? த்ரீ இன்ட்டு டூ. சூப்பர், த்ரீ இன்ட்டு டூ. இப்போது இதில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபைண்ட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஃபைவ் டேஷ் இஸ் த எலிமெண்ட் இன் த செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் ஆஃப் மேட்ரிக்ஸ். செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் நம்பர் கண்டுபிடிங்க, என்ன எலிமெண்ட்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போது நமக்கு செகண்ட் ரோ தெரியணும், இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. அப்போது தேர்ட் காலம் தெரியணும். அப்போ என்ன வரும்? வெரி குட், செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். அப்போ என்ன நம்பர்? ஃபைவ். அப்போ ஃபைவ் இஸ் த ஆன்சர். இப்படி உனக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை, நான் உனக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ரோ காலம் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், ஏ ஒன் ஒன், ஏ டூ டூ, ஏ த்ரீ த்ரீ, ஏ ஃபோர் ஃபோர், இது என்ன எலிமெண்ட் கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு அது தெரியணும் இல்லைங்களா? எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு ரோ, அப்போ இது மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இல்லையா? அப்போ என்ன நம்பர் வரும்? சூப்பர். அப்போ என்ன நம்பர் வரும்? டூ வரும் இல்லைங்களா? ஏ ஒன் ஒன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்தது ஏ டூ டூ, செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட். செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் எலிமெண்ட் என்ன இருக்குது? ஜீரோ. செகண்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்து தேர்ட் ரோ, தேர்ட் ரோவில் தேர்ட் காலம் எயிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம். ஸோ அந்த எலிமெண்ட் என்னன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம எழுதுகிறோன்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு ஒரு ஒன் மார்க் கொஸ்டின், இதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சால் தான் உன்னால் வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க் போட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அணியோட வகைகள் என்னென்ன? இப்போது நம்ம பார்த்தோம் அணின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போது ரோ மேட்ரிக்ஸ், இதில் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் முதலே சொல்லிட்டோம், ரோனா தமிழில் நிறை. அப்போது ரோன்னு போது எதிர்த்துச்சு, ஒரே ஒரு ரோ இருக்கும், அதுதான் ஒன்லி ஒன் ரோ. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை வேணால் இருக்கலாம், அதை தான் வந்து சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்குது இல்லைங்களா? காலம்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது. அப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்போவுமே எப்படியாக அமையும்? ஒன் இன்ட்டு ஃபோர் இல்லைங்களா? எப்போவுமே ஒரே ஒரு ரோ நாலு காலம் அப்படின்னா இருக்கும். ஸோ எத்தனை இது வந்தாலும் இதனுடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஒன் இன்ட்டு என் இருக்கும். இது ரோ மேட்ரிக்ஸ். அடுத்தது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக காலம் மேட்ரிக்ஸு. காலம்னும் போது இப்போ என்ன இருக்கும்? காலம் ஒன்று ஒன்று, ரோ வந்து நிறையா சொல்லலாமா? ஆ ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோ வந்து மூணு ரோ இருக்குது ரைட்டுங்களா? காலம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று. அப்போ இதனுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? என் இன்ட்டு ஒன். அதாவது இப்போ இதில் த்ரீ ரோஸ் இருக்கிறனால என்னது? த்ரீ, ஒரே ஒரு காலம் இருக்கிறனால த்ரீ இன்ட்டு ஒன். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்போவுமே எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ ஒன் ஒன், ஏ டூ டூ, ஏ த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு ஒன் இதனுடைய மேட்ரிக்ஸ் எப்போவுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரோ பார்த்துட்டோம், காலம் பார்த்துட்டோம், அடுத்து எப்படி இருக்கும்? ஒரு ரோ ஒரு காலம் அப்படின்னா நம்ம ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வரும்போது ஒரு காலம் ஒன் இன்ட்டு ஒன்று கூட வரலாம், ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தால் அது ஒன் இன்ட்டு ஒன், ஒரு ரோ ஒரு காலம். இல்லைன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? த்ரீ ரோஸ் இருக்குது, த்ரீ காலம்ஸ் இருக்குது இல்லைங்களா? த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ், த்ரீ இன்ட்டு த்ரீ. இப்போ ஒரே ஒன்றே ஒரு
ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இது என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிடலாம். இப்போ இதுலேயே இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ இது ஒரே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காலம் அண்ட் ரோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். இதே ரெண்டு ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த ஏக்கும் பிக்குமான மேட்ரிக்ஸஸோட ரோ அண்ட் காலம் சேமாக இருந்தால் அது வந்து என்ன ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ், அது மறந்துடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் இப்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கவனித்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, ரைட்டுங்களா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சைட் பை சைட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். இதுலேயே உங்களுக்கு அழகாக டயகனல் டயகனல்றதை தவிர்த்து மற்ற எண்கள் எல்லாமே உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும், சரிங்களா? டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு நம்பர்ஸாக இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். இட் கேன் பி எனி நம்பர், டயகனல் நம்பர்ஸ் கேன் பி எனி நம்பர், பட் மற்ற எண்கள்லாம் ஜீரோவாக இருக்கலாம். இட் கேன் பி ஜீரோ ஆல்சோ, அந்த டயகனலில் ஜீரோ வரலாமானா வரலாம், சரிங்களா? வரலாம். ஆனால் அது வந்துட்டு டயகனலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மற்ற எலிமெண்ட்ஸில் ஜீரோவாக இருந்தால் இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். அடுத்தது இதனுடைய இது எப்படி இருக்கும் எப்போவுமே அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜீரோவாக இருக்கணும், டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு நம்பர்ஸில் வரலாம். இதை வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் என்னென்னா இட்ஸ் ஆல்சோ அ டயகனல் எலிமெண்ட், பட் ஆனால் சேம் நம்பர்ஸ் இருக்கணும், எல்லா எலிமெண்ட்ஸும் கான்ஸ்டன்ட், அந்த எல்லா டயகனல் நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸும் வந்துட்டு சேமாக இருந்தால் அது வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று க்வெஸ்சன் கேட்பாங்க, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்? ஸ்கேலர் மேட்ரிக்ஸுங்கும் போது எலிமெண்ட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும், இட் பிட் பி சேம். ஆனால் டயகனலில் அப்படி கிடையாது, எனி நம்பர் வரலாம். மற்றபடி அந்த டயகனல் நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் உனக்கு ஜீரோவாக தான் அமையும். சரி, இப்போது ஒரே நம்பர் சொல்கிறீங்க, வெறும் ஒன்று மட்டும் வந்தால் இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ஜீரோ ஒன்று தானே இருக்குது, அப்போ அங்கே எப்படி அது ஐடென்டிஃபை ஆகும்? வெரி குட், ஐடென்டிட்டி சொல்லலாம், அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்லைனா யூனிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். அங்கே ஜீரோவும் ஒன்று மட்டும்தான் இருக்கும், வேறு அதர் நம்பர்ஸ் இருக்காது. அதர் நம்பர்ஸ் இல்லைனா அப்போது இங்கே டயகனல் நம்பர்ஸ் எல்லாமே ஒன்னாக தான் இருக்கும், மற்றது எல்லாமே என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இப்போ இது த்ரீ காலம்ஸ் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு சொல்கிறனால இது ஐ த்ரீன்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம யூனிட் மேட்ரிக்ஸை ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ த்ரீன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ, ஐ டூன்னு சொன்னால் வெரி குட் டூ இன்ட்டு டூ, எல்லாமே ஜீரோ ஜீரோ இந்த பார்ட் மட்டும், சரிங்களா? டூ இன்ட்டு டூ, அதே ஃபோர் இன்ட்டு ஃபோர், ஐ ஃபோர் அப்படின்னு சொன்னால் ஏன் இதை சொல்கிறேன்னா நீ உன்னோட சவுண்ட்ஸ் வரும்போது வெறும் ஐ டூ மல்டிபிள் பண்ணு, ஐ டூவோட ஆட் பண்ணு, அந்த மாதிரி வந்ததுன்னா உனக்கு அது தெரியணும். அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸு, டயகனல்ஸ் வந்து ஒன்னும் ஜீரோவும் மட்டும்தான் இருக்கும், டயகனல்ஸ்லாம் ஒன்றா இருக்கும், அதில் மற்றதெல்லாம் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறத நீ வந்து தெரிஞ்சுருக்கணும், சரிங்களா? அடுத்தது ஜீரோ மேட்ரிக்ஸு, எல்லாமே ஜீரோவாகிடுச்சு, அதுதான் ஜீரோ மேட்ரிக்ஸு. தமிழில் தான் வெற்றுகணம்னு நம்ம சொல்லலாம். எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்தால் அது வந்து என்னது? ஜீரோ மேட்ரிக்ஸ். அஃப்கோர்ஸ் அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது முக்கியமானது, இப்போ வந்து ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ட்ரான்ஸ்போஸ் தமிழில் பார்க்கும்போது நிறை நிரல் மாற்று அணி, மாற்று ட்ரான்ஸ்போர்ட் பண்ணு, நிறை நிரல், அப்போ காலமாக ரோவை மாற்று, ரோவை காலமாக மாற்று, அவ்வளோதான். அதுதான் வந்து ட்ரான்ஸ்போஸ். இன்டர்சேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ், த மேட்ரிக்ஸ் விச் இஸ் அப்டைன்ட் பை இன்டர்சேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ டு த பவர் ஆஃப் டி, ஏ டி சொல்வோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறத, அதாவது நீ இங்கே இருக்கக்கூடிய ரோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரோஸை நம்ம என்ன பண்ணுவோம், காலமாக மாற்றிடுவோம். அப்போது காலமாக அப்படியே உல்ட்டா பண்ணி எழுது, அப்படியே உல்ட்டா பண்ணி எழுது, திருப்பி எழுது. இங்கே இருக்கக்கூடிய 2, 6, 5 ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எலிமெண்ட் அப்படியே அங்கே மாறிடுச்சு பாருங்கள். இந்த காலம், இந்த 2, 6, 5 காலம் இங்கே வந்து ரோவாக மாறிடுச்சு. அதே மாதிரி -1, 0, 4 செகண்ட் ரோவாக மாறிடுச்சு. இதே கொஸ்டின் உனக்கு a to the power of t, அதாவது டிரான்ஸ்போர்ட் என்னவாக இருக்கும், இட் ஷுட் பி ஆட்டோமேட்டிக்கலி ஏவாக இருக்கும். இதை ப்ரூவ் பண்ணின்னு ஒரு 2 mark கொஸ்டின் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். இப்போ அது எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதே எண்களை நம்ம இப்போ மாற்றினோம்னா, இப்போ ரோவாக இருந்தது, இந்த ரோவை நம்ம அப்படியே மாற்றி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாக மாறிடும், உல்ட்டாவாக வரும்போது ஏ என்ன வேல்யூ இருந்ததோ அதே மாதிரி உல்ட்டாவாக மாறிடும். இதுக்கு உனக்கு 2 mark இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப 5 markில் கூட ஒரு ஸ்டெப் கொஸ்டினாக வரும். ஸோ இதை இந்த டைப்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த பாடத்தை படிக்க முடியும். அடுத்தது இதில் முக்கியமானது என்ன ஒன்றுன்னா, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் எண்கள் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா. அந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ங்கும் போதே உனக்கு அடுத்தடுத்தது இதில் எப்படி மிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இதில் 2 types இருக்குது. எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில், அதாவது லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கணும். அந்த ரோ எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கம்மியாக இருக்கும் பொழுது வந்து லோயர், கீழே இருக்கும்போது எண்கள், அடுத்தது அப்பர் ட்ரையாங்கிள் மேலே இருக்கக்கூடிய எண்கள் 0 இருக்கும்போது. பாருங்கள், இப்போ லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால், எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த என்ட்ரிஸ் அபவ் லீடிங் டயகனல், அந்த டயகனலுக்கு மேலே இருக்க எண்கள் எல்லாமே 0 இருந்தால் அதை வந்து நம்ம லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே உனக்கு இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் இருக்கும். இந்த டயகனலுக்கு மேலே இருக்க பார்ட்ஸ் வந்துட்டு உனக்கு 0 இருக்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து கீழே தான் நமக்கு உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மெட் கிடைக்குது. ஸோ இது வந்து லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இந்த உனக்கு ஒரு கொஸ்டின்லாம் வருது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், லோயர் அண்ட் அப்பர் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்கோர்ஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ டயகனலுக்கு கீழே டயகனலுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே உனக்கு வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்து எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸில் இருக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய இது வந்துட்டு 0 இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. அதர் தென் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐத் ரோ சொல்லுவோம், ஜேத் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பர் அண்டு லோயர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான சம்லையும் ரிப்பீட்டடாக வரக்கூடியது என்னென்னு சொன்னால், நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது பாசிட்டிவ். அப்போ என்ன, நீ உனக்கே தெரிஞ்சுக்கோ, அந்த பேரை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. என்னன்னு சொல்லலாம், வெரி குட், சூப்பர். ப்ளஸ் எல்லாம் வந்துட்டு மைனஸ், மைனஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளஸ், அவ்வளோதான். இது பாருங்க, இந்த நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ, அதாவது m×n காலம் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் டினோட்டட் பை மைனஸ் ஏ, ரைட்டுங்களா. ஏ ப்ளஸ்ல இருந்தால் அது மைனஸில் நம்ம மாற்றும் போது, இஸ் த மேட்ரிக் ஃபார்ம்டு பை ரீப்ளேசிங் த ஈச் எலிமெண்ட் இன் த மேட்ரிக்ஸ் ஏ வித் இட்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி எழுது, பி ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், பியில் எதெல்லாம் ப்ளஸ் வேல்யூவாக இருக்கோ அதெல்லாத்தையும் மைனஸ் ஆகிடுது, மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடுது. உனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் வரலாம், என்ன கொஸ்டின் வரலாம், டிரான்ஸ்போஸுக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், டிரான்ஸ்போஸ் என்னது, வெரி குட். ரோஸ் எல்லாம் நம்ம என்னவா மாற்றணும், காலமாக மாற்றணும். அங்கே எந்த சைனெல்லாம் மாற்றலை, எலிமெண்ட்ஸ் அப்படியே தூக்கிட்டு போகணும். ரோஸில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் காலமில் போட்டோம், காலமில் இருக்கிற எல்லாத்தையும் ரோவாக மாற்றணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். இப்போது
இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்வர்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே டூ இருக்குது, அப்போ அடிட்டிவ் மைனஸ் ஆஃப் ஏ என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் டூ. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஃபோர் இருக்குது, அங்கே என்ன ஆன்சர் வரும்? ஃபோர் ப்ளஸ் வரும். இங்கே வெறும் ப்ளஸ் நைன் இருக்குது, அங்கே என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் நைன். இங்கே ப்ளஸ் ஃபைவ், அங்கே மைனஸ் ஃபைவ். இங்கே மைனஸ் த்ரீ, அங்கே ப்ளஸ் த்ரீ. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன், அங்கே ப்ளஸ் ஒன். அவ்வளோதான் ஆன்சர். இதனுடைய அப்படியே நான் வேல்யூஸை வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு அடிட்டிவ் இன்வர்ஸு. ஸோ இந்த டைப்ஸை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த மேட்ரிசஸோட பேஸ் இது தான் உங்களுக்கு. இந்த பேஸ் நீங்கள் நல்லா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியணும், மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றது தெரியணும், அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்றது தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் செய்கிறதுக்கு, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு செய்கிறதுக்கு, மல்டிப்ளிகேஷன் செய்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ரொம்ப எல்லா கிளாஸில், ஒரு கிளாஸில் ஒரு 40 குழந்தை இருக்குதுன்னா 40 குழந்தையும் போடக்கூடிய கணக்கு இது. அதனால் இதை எல்லாரும் நல்லா படிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டைப்ஸ் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.